ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரெட்ரோவான சைக்கோ த்ரில்லர் படம். இப்போ நம்ம நிறைய த்ரில்லர் படங்களை பார்க்குறோம், ஆனால் இந்த 80s 90s அந்த டைம்ல ரிலீஸ் ஆன த்ரில்லர் படங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த ஷைனிங். ஒரு அடர்ந்த பனிமலைகளுக்கு நடுவில் இருக்க ஒரு பயங்கரமான ஹோட்டல். அந்த ஹோட்டலை பனிப்பொழிவு காரணமாக வருஷத்துல 6 மாசத்துக்கு மூடி வைப்பாங்க. அந்த 6 மாசத்துக்கு அந்த ஹோட்டல்ல யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ஹோட்டல கேர் டேக்கிங் பண்றவங்களை தவிர. அந்த மாதிரி அந்த ஹோட்டல டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ ஃபேமிலியோட அந்த ஹோட்டல்ல 6 மாசம் தங்கறதுக்காக வராரு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல்ல தனியா தங்குற அந்த ஃபேமிலிக்கு காத்துட்டு இருக்க அதிர்ச்சி. உள்ள நடக்கிற சைக்கோத்தனமான மர்மமான நிகழ்வுகள், கடைசியில அந்த ஹோட்டல்ல இருந்து எப்படி அந்த ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை சொல்ற கதை தான் த ஷைனிங். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாசவ சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல நல்லா பயங்கரமா பனி கொற்ற ஒரு காடு மாதிரி காட்டுறாங்க. வேற லெவலுக்கு இருக்க லொகேஷன். அப்படியே சிட்டில இருந்து தள்ளி 40-45 கிலோமீட்டர் வெளியில போனா ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் ஒண்ணு காட்டுறாங்க. இந்த ஹோட்டல் பேர் வந்து ஓவர்லுக். இந்த ஹோட்டலுக்கு ஒரு இன்டர்வியூக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் நேரா போயிட்டு அந்த ஹோட்டலோட ஹெட்டை பாக்குறாரு. இப்போ அந்த ஹெட் வந்து அந்த ஹோட்டல்ல என்ன வேலை இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஹோட்டல் வருஷத்துல 5 மாசங்களுக்கு பயங்கரமான பனிப்பொழிவு காரணமாக கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணப்படும். அந்த டைம்ல இந்த ஹோட்டல்ல இருக்க சின்ன சின்ன வேலைகளை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நாங்க ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு ஓகேவா? நான் அந்த 5 மாசத்துல கிட்டத்தட்ட வெளி உலகமே தெரியாம உங்க ஃபேமிலியோட நீங்க இந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். சிட்டிக்கு போகணும்னு நினைச்சா கூட உங்களால போக முடியாது, ஏன்னா அவ்வளவு பனி இருக்கும். இங்க பிசிக்கலா எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. கிட்டத்தட்ட 5 மாசத்துக்கு நீங்க தனிமையில இருக்க வேண்டியதா இருக்கும். இது ஓகேவா அப்படின்றது கேட்கும் போது ஜாக் என்ன சொல்றான்னா, நான் இந்த மாதிரி ஒரு வேலையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு புக் ரைட்டர், இங்க 5 மாசம் ரொம்பவும் பீஸ்ஃபுல்லா போகும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு. அந்த மேனேஜர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த கேர் டேக்கர் வேலைக்காக இங்க ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் ஃபேமிலியோட தங்கியிருந்தாரு. அவர் பேர் வந்து சார்லஸ் கிரீடி. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, ஆனா ரொம்பவும் தனிமையில இருந்த கிரீடி ஒரு சைக்கோவா மாறி மனைவியையும் கூடவே 2 பெண் குழந்தைகளையும் கொலை செஞ்சுட்டு அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இதை பத்தி விசாரிச்ச போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. கேஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றது கேட்கும் போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சொல்ல போனா என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிக்கும், நான் இந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லும் போது அப்படியே கட் பண்ணா ஜாக்கோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க தான் ஜாக்கோட ஒய்ஃப் வேண்டி. ஜாக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் டேனி. டேனியை பத்தி சொல்லணும்னா டேனி தனக்குள்ள இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்கிறதா நம்பிட்டு இருக்கான். அந்த கேரக்டருக்கு டோனி அப்படின்ற ஒரு பேரையும் வச்சிருக்கான். டேனிக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்தாலும் டோனி கிட்ட தான் கேட்பான். கிட்டத்தட்ட ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி அவனே பேசிப்பான். இப்போ என்ன கேக்குறானா, இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு, அவருக்கு வேலை கிடைச்சிடுச்சா அப்படின்றத கேட்கும் போது அந்த டோனி வேலையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ போனும் பண்ணுவாரு பாரு அப்படின்றத சொல்லும் போது இங்க உண்மையிலேயே வேண்டிக்கு கால் வருது. அங்க ஜாக் எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்றத சொல்றாரு. படம் பாக்குற நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். இப்போ டேனி அந்த டோனி கிட்ட என்ன கேக்குறானா, இந்த ஹோட்டலுக்கு நம்ம போலாமா அப்படின்றத கேட்கும் போது டோனி என்ன சொல்றானா, இல்ல அந்த ஹோட்டல்ல ஏதோ ஒன்னு இருக்கு, நம்ம போக கூடாது அப்படின்றத சொல்லும் போது கொஞ்சம் தெளிவா சொல்லு அந்த ஹோட்டல்ல என்ன இருக்கு அப்படின்றத டேனி கேக்குறான். அப்ப அவனுக்கு ஒரு இலூஷன் வருது. ஒரு ரத்த வெள்ளம் அந்த ஹோட்டல்ல ஓடுற மாதிரி அவனுக்கு ஒரு இலூஷன் வருது. அதை பார்த்து அப்படியே மயங்கி கீழே வந்துடுறான் டேனி. டாக்டர் வந்து செக் பண்றாங்க, என்னப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மா வேண்டி கிட்ட வந்து தனியா பேசுறாங்க. அவனுக்கு இந்த மாதிரி இலூஷன்ஸ் எப்பத்துல இருந்து வந்துட்டு இருக்குன்னு போது அவன் சின்ன வயசுல இருந்தே பேசிட்டு இருக்கான். இலூஷன் எல்லாம் கிடையாது, அவனே பேசுவான் டோனி மாதிரி, நான் பெருசா எடுத்துக்கலன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விண்டர்க்கான சீசன் வருது. நம்ம ஜாக் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டலையே கம்ப்ளீட்டா மூட போறதுனால எல்லாரும் அங்க இருந்து பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஜாக் அந்த ஹோட்டலுடைய ஹெட் வந்து மீட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஜாக்கையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் அந்த ஹோட்டல சுத்தி காட்டிட்டு இருக்காரு. எங்க உங்க பையன் அப்படின்றத கேட்கும் போது அவன் அங்க இருக்க கேம் ரூம்ல இருக்கான் அப்படின்றத சொல்லும் போது இப்போ நம்ம டேனியை காட்டுறாங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு திரும்பி பாக்குறான், 2 சின்ன பொண்ணுங்க கிட்டத்தட்ட ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்க நின்றுட்டு இருக்காங்க. நிமிஷம் அவன் பயந்து போய் பாத்துட்டு இருக்கும் போது அந்த ட்வின் சிஸ்டர்ஸ் மறைஞ்சிடறாங்க. இங்க அந்த ஹோட்டலுடைய ஹெட் வந்து அந்த ஹோட்டலே சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ரூமையும் காட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஹோட்டலுக்கு வெளியில வந்து ஒரு கேரேஜ் கூட்டு போறாரு. இங்க இருந்து அவளை ஈஸியா வெளியில டிரைவ் பண்ணிட்டு போயிட முடியாது, சோ பயங்கர பனியா இருக்கும், அந்த டைம்ல யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ கேட் அப்படின்னு பனியில ஓடுற ஒரு காரை காட்டுறாரு. கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. அந்த ஹோட்டலுடைய ஹெட் வந்து அந்த ஹோட்டலுடைய சீஃப் குக்க வந்து இன்ட்ரோ கொடுக்கறாரு. அவர் நம்ம வேண்டியையும் அதுக்கப்புறம் டேனியும் கூட்டு போயிட்டு சோ கிச்சன் அந்த இடத்துல இருக்க ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறாரு. கிட்டத்தட்ட 6 மாசங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரிலாம் சுத்தி காமிச்சிட்டு கடைசியில நம்ம டேனியை பார்த்து டாக் உனக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்கிறாரு. இப்ப வேண்டி வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. எப்படி அவன் பேர் டாக்ன்றது உங்களுக்கு தெரியும், நாங்க வீட்டுல அவனை செல்லமா அப்படிதான் கூப்பிடுவோம் அப்படின்றத சொல்லும் போது நீங்க கூப்பிட்டு கேட்டேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. நான் அவங்கள கூப்பிடவே இல்லை அந்த மாதிரி அப்படின்றத அவங்க சொல்றாங்க. டேனினா டாக்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. நம்ம டேனி வந்து இவரை பாக்குறான், இவரோட மைண்டை ரீட் பண்ண ட்ரை பண்றான். நம்ம டேனிக்கு இப்படி ஒரு பவரும் இருக்கு. செஃபோட மைண்ட்ல என்ன வரும்னா, இவனுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் அப்படின்றது தோணுது. அதே மாதிரி நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்றத அவர் கேட்கிறாரு. இப்போ டேனியை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு. இப்ப அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் எப்படி உன் பேரை டாக்னு கண்டுபிடிச்சேன் தெரியுமா அப்படின்றத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டேனி அவர் மைண்டை ரீட் பண்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. டேனி ஒரு மாதிரியா பாத்துட்டே இருக்கும் போது ரொம்ப பயப்படாத, இந்த மாதிரி தான் நானும், உன்ன மாதிரியே எனக்கு சில பவர் இருந்தது,
மற்றவங்க மைண்டை ரீட் பண்ணுறது, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு எங்கள் பாட்டி வந்து ஷைனிங்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வாயை திறக்காமல் பார்த்துட்டு இருக்கான் டேனி. அப்போ அவன் ஒரே விஷயம் தான் கேட்குறான், இந்த ஹோட்டலில் ஏதாவது அசபாவிதம் நடந்திருக்கா அப்படின்றத கேட்கும்போது. ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு செஃப் கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட் டோனி வந்து இந்த ஹோட்டலில் ஏதோ ஒன்று இருக்குது, இந்த ஹோட்டலுக்கு போகாதன்னு சொல்லிகிட்டே இருக்கான், என்ன நடந்தது அப்படின்றத கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நீ பயப்படாத அப்படின்றத அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது, இப்போ ரூம் நம்பர் 237 என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டேனி கேட்ட உடனே இந்த செஃபோட மூஞ்ச பார்க்கணுமே ஒரு மாதிரி அலறு வாங்கிடுது. இந்த ரூமில் ஒன்றுமே நடக்கல அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம சந்திரமுகி படத்தில் நம்ம நாசர் சொல்கிற மாதிரி தெற்கே இருக்கிற ரூம் பக்கம் மட்டும் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி என்ன ஆனாலும் அந்த ரூம் நம்பர் 237 ரூமுக்கு நீயும் உன் ஃபேமிலியும் போகக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. அவ்வளோதான், நம்ம ஹீரோட ஃபேமிலியை விட்டுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. இப்போ ஜாக்கோ அவங்க ஃபேமிலியை வந்து அவங்களோட டேஸ் வந்து அந்த ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம டேனி வந்து அவனோட ட்ரைசைக்கிளை ஓட்டிகிட்டு இருக்கான். வேண்டி வந்து வீட்டு வேலைகள், எப்பவுமே அவங்க வீட்டில் பண்ணுற வேலைகள் எல்லாத்தையும் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. குக் பண்ணுறது, அவங்களுடைய கணவனை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாக் வந்து பயங்கரமாக கதை எழுதிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு வேண்டி வந்து வெளியில் சூப்பராக இருக்குது, வாங்க போய் சுற்றி பார்க்கலாம், ஒரு வாக் போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு அவர் அதெல்லாம் முடியாது, நான் சம மூடில் வந்து கதை எழுதிட்டு இருக்கேன், நீ வந்து நம்ம பையனை கூட்டிட்டு போ அப்படின்றத சொல்லிடுறாரு. அவருக்கு இங்கே வந்ததுலேருந்து தனிமையாக இருக்க மட்டும்தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அவர் போல, ஸோ நம்ம வேண்டியோ டேனியோ மட்டும் அந்த ஹோட்டலுக்கு வெளியில் போய் பயங்கரமாக சுற்றி பார்க்குறாங்க. அங்கே வந்து இந்த புல்லுலேயே ஆன மேஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த மேஸ்குள்ளே போய் அவங்க சுற்றி பார்க்குறாங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜாக் அவருடைய தனிமையை ரசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு மாதம் கழியுது. இப்போ ஒரு நாள் டேனி அவனோட ட்ரைசைக்கிள் எடுத்துக்கின்னு ரூம் ரூமாக சுற்றிட்டு இருக்கான். இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த 237 அந்த ரூமை பார்க்குறான். அவனுக்குள்ள ஒரு ஆர்வம், அந்த ரூமில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே திறக்கலான்னு போகிறான். அங்கே அவனுக்கு ஏதோ தோணவோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஜாக்கை காட்டுறாங்க, ஒரு பயங்கரமாக டைப் பண்ணிட்டு இருக்காரு அவரோட கதையை. அவங்க ஒய்ஃப் போயிட்டு இப்போவாது வாங்கலாம், கொஞ்சம் வெளியில் பயங்கரமாக ஸ்னோலாம் வருது அப்படின்ற போது, சரி இல்லை நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ அவங்க மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணவோ அவர் டைப் பண்ண பேப்பரை கிழிச்சு போயிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு. அதான் நான் சொல்கிறேன்ல, முதல்ல வெளியில் போ அப்படின்றத சொல்கிறாரு. அது வரைக்குமே வந்து நம்ம வேண்டி அந்த மாதிரி ஒரு ஜாக்கை பார்த்ததே இல்லை. சரின்னு சொல்லிட்டு டேனியை கூட்டிட்டு போய் அவங்க வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தனிமை ஜாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கோவாக மாற்றுது. பார், முழுசா சந்திரமுகியான கங்காவை பாருன்ற மாதிரி முழுசா சைக்கோவான ஜாக்கை காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு வேண்டி யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்றாங்க, பார்த்தா எல்லா ஃபோன் கனெக்ஷன்ஸும் வந்து டெட்ல இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேடியோ மூலியமா வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய புயல் வந்ததுனால எல்லா கனெக்ஷனும் கட் ஆயிடுச்சு, நீங்க உங்க ரேடியோவை ஆன்லேயே வைங்க, ஏதாவது ஆபத்துனா நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. இங்க நம்ம டேனி என்ன பண்றான்னா, அவனோட ட்ரை சைக்கிளை வச்சுக்கிட்டு ஒரு காரிடோரை அப்படியே சுத்திட்டே இருக்கும்போது, டக்குன்னு ரெண்டு சின்ன பொண்ணுங்களோட உருவம், அந்த ட்வின்ஸோட உருவம் அவன் கண்ணுக்கு தெரியுது. என் கூட விளையாடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கேட்ட உடனே கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கீழே கிடக்குறாங்க. இதை பார்த்து ரொம்பவும் பயந்து போன டேனி என்ன பண்றான்னா, டோனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான், என்ன இது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டோனின்ற கேரக்டர் என்ன சொல்லுதுன்னா, அந்த செஃப் என்ன சொன்னாரு, இதெல்லாம் சும்மா ஒரு இலூஷன் தான், இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாதுன்னு சொன்னார் இல்லையா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தின உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டேனி கிளம்பிடுறான். சோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் டேனி வந்து கார்கள் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பால் உருண்டு வருது. எங்கந்தரா வருது இந்த பால்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறான் பொறுமையா. என்னன்னு பார்த்தா அந்த பால் அந்த 237 ரூம்ல இருந்து வந்திருக்கு. அந்த டோர் ஓபன் ஆயிருக்கு, அந்த டோர் அப்படியே பொறுமையா அவன் பார்த்துட்டே இருக்கும்போது, இங்க கீழே வேண்டி வந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ அலற சவுண்ட் கேக்குது. வேக வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க, பார்த்தா ஜாக் வந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கீழே வந்து அழுதுட்டு இருக்காரு. என்ன அப்படின்றத கேட்டா, எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல உன்னையும் நம்ம பையனையும் ரொம்ப கொடூரமா நான் தாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டே பேசிட்டு இருக்கும்போது, அப்படிலாம் ஒன்னும் இல்லை, இது வரும் கனவு தான் அப்படின்னு அவங்க சமாதானப்படுத்திட்டே இருக்காங்க. பின்னாடி ஏதோ பேய பார்த்த மாதிரி அலறி போய் வந்துட்டு இருக்கான் டேனி. மொட்டை இல்லாம அவனுடைய சட்டை கிழிஞ்சிருக்கு, அவனோட கழுத்துல யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆன வேண்டி இவரை பிடிச்சி கத்துறாங்க, இப்ப நீ சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, நீ தானே இதெல்லாம் பண்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. சோகமா, இல்ல நான் பண்ணல நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜாக் என்ன பண்றாருன்னா, அப்படியே பொறுமையா நடந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்காரு. அந்த ஹோட்டல்ல இருக்க ஒரு பெரிய பாருக்கு போறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை இப்போ ஆனா, ஆனா அவர் அங்க போய் உக்காந்த உடனே ஒரு பார் டெண்டர் சரக்கு கொடுக்கற மாதிரி அவருக்கு ஒரு இலூஷன் வருது. உங்களுக்கே தெரியும், அந்த ஹோட்டல்ல தனியா இருக்கிற ஃபேமிலி இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வர இலூஷன் தான். அந்த பார் டெண்டர் கிட்டே அவர் என்ன புலம்பிட்டு இருக்காருன்னா, என் பையனை நான் ஒரு தடவை கூட அடிச்சதே கிடையாது, இப்ப என் பொண்டாட்டி வந்து நான் அடிச்சேன் சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு வேண்டி ஓடி வராங்க, கையில ஒரு பேட் எல்லாம் வச்சுக்கிட்டு பதட்டமா இருக்காங்க. கொடூரமான லேடியை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்ட்ல யாருமே இல்ல, இரு நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாக்க வராரு. கேப்ல அந்த ஹோட்டலோட செஃப் இருக்காருல, அவருக்கு திடீர்னு ஒரு இலூஷன் மாதிரி தோணுது, அங்க ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா, நம்ம அந்த ரூம்குள்ள போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கா, அது அவருக்கு ஃபீல் ஆகுது. கட் பண்ணி நம்ம ஜாக்க காட்டுறாங்க, அந்த ரூம்குள்ள யார் இருக்கா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள இவர் போறாரு. 237 ரூம்குள்ள போறாரு. இந்த இடத்துல நம்ம ஃபேமிலியா பார்க்க முடியாத காட்சி ஒன்று இருக்கும். பாத் டப்ல இருந்து ஒரு அழகான பொண்ணு எழுந்து வராங்க. அங்க அழகுல மயங்கி போய் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு ஜாக். அப்படியே கிட்ட போறாரு, அந்த பொண்ணையும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே கண்ணாடியில பாக்குறாரு, மறந்து போயிறாரு. என்னன்னா, அழகா பார்த்த அந்த பொண்ணு ஒரு கொடூர கிழவியா பேய் மாதிரி இருக்காங்க. கிழவி அப்படியே நம்ம ஜாக்க பிடிக்க வரும்போது அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிறாரு ஜாக். அந்த செஃப் என்ன பண்றாரு,
ஆனா அவர் அங்கிருந்து எப்படியாவது அந்த ஹோட்டலுக்கு கான்டாக்ட் பண்ண முடியுமா பாக்குறாரு. ஆனா எந்த ஒரு போன் கனெக்ஷனும் இல்லாததுனால சோ அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. அந்த ஹோட்டல்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் சரி ஓகே ஒரு 20 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. இப்போ நம்ம ஜாக் என்ன பண்றாருன்னா அந்த ரூம்குள்ள இருந்து வெளியில வந்துட்டாரு. நேரம் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு நீ சொன்ன மாதிரி அது உள்ள யாருமே இல்ல, நீ தேவையில்லாத பார்த்து பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம நம்ம பையன் சொன்னதை நம்பிலாம் நீ இந்த மாதிரிலாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது சரியில்லை எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, முதல்ல நம்ம இந்த ஹோட்டலில் விட்டு கிளம்பிடலான்னு சொல்லும் போது இப்போ ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி மாறுறாரு அவரு. இல்ல அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாம என் வேலை முடிகிற வரைக்கும் நான் இங்கிருந்து வர போறது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்கிருந்து வெளியில போறாரு. இப்போ நம்ம டேனியோட முகத்தை காட்டுறாங்க, அவன் எதையோ பார்த்து பயந்து போயிருக்கான். அந்த ஹோட்டல் ஃபுல்லா ரத்தம் எல்லாம் ஓடுற மாதிரியும் ரத்தத்துல ரெட் ரம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கிற மாதிரியும் அவனுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. நம்ம ஜாக்க காட்டுறாங்க மறுபடியும் நடந்து அந்த பார்க்கு போறான். சோ அந்த இடத்துல எதுவுமே நடக்கல, ஆனா அவங்க ஒரு பெரிய பார்ட்டி நடக்கிற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது. சோ பயங்கரமா அங்க போய் குடிக்கிறான், நல்லா பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு வெயிட்டர் இவர் மேல வந்து சரக்கு ஊத்துற மாதிரி அவருக்கு ஒரு இல்யூஷன் வருது. சோ அந்த வெயிட்டர் என்ன பண்றாருன்னா இவனை கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல அதை கிளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது அவருடைய பேர் வந்து கிரேடி அப்படின்றத சொல்றாரு. என்னது கிரேடியா, அப்ப நீ தான் வந்து உங்க ஒய்ஃபையும் உங்க ரெண்டு சின்ன குழந்தைங்களும் கொன்ன ஆளா நீ அப்படின்னும் போது அவன் மூஞ்சே ஒரு மாதிரியா மாறுது. ஆமா இந்த ஹோட்டலுக்கு நான் தான் கேர் டேக்கரா இருந்தேன், வேலை செய்ய விடாம ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க என்னோட ஃபேமிலி, அதனாலதான் அவங்கள கொலை பண்ணேன். நீயும் வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்குன்னே உன்னோட ஃபேமிலி இருக்கு, அதனால நீயும் உன் ஃபேமிலியை கொன்னுடு. அதுவும் டேனி அவன் அளவுக்கு அதிகமா ஸ்மார்ட்டா இருக்கான், அவனை முதல்ல சாகடி அதுக்கப்புறமா உன் மனைவியை சாகடிச்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லும் போது பாதி சைக்கோவா இருந்த நம்ம ஜாக் இப்ப முழு சைக்கோவா ஆயிட்டான். அங்கிருந்து வெளியில வந்த உடனே அவன் பண்ற முதல் வேலை என்னன்னா இந்த ஹோட்டல்ல இருந்து ரேடியோ கண்ட்ரோல உடச்சு போடுறான். இப்ப நம்ம வேண்டி வந்து ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க, இப்படி அப்படிமா நடந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க பையன் பயப்படுற சவுண்ட் கேக்குது, அங்க போய் பார்த்தா ரெட் ட்ரம் ரெட் ட்ரம்னு சொல்லிட்டே இருக்கான். அந்த ரெட் ட்ரம்ன்ற வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். டே என்னடா ஆச்சு உனக்கு டேனி அப்படின்றது சொல்லும் போது நான் டேனி இல்ல டோனி அப்படின்றது சொல்றான். எங்க டேனி, முதல்ல நீ அவன் அனுப்புன்ற மாதிரி டோனி கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இல்ல அவன் வரப்போறது இல்ல, அவன் ரொம்பவும் பயந்து போயிருக்கான் மாதிரிலாம் இவன் சொல்லும் போது இவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்ல அந்த செஃப் கால் பண்ணார் இல்லையா, அவர் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரேடியோல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனா அது வந்து ரேடியோவும் டெட்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு இவர் என்ன பண்ணார்னா அங்க ஏதோ நடக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி அந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம வேண்டி என்ன பண்றாங்கன்னா சரி எங்க இருக்கான் ஜாக் பாக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. சோ அவர் இது வரைக்கும் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருந்தால அப்படி என்னதான் டைப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. போய் பார்த்தா கடந்த ஒரு மாசமா ஒரே ஒரு சென்டென்ஸ் திருப்பி 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 டைப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு ஜாக். பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க வேண்டி. டக்குன்னு திரும்பி பார்த்தா இப்ப முழுசா சைக்கோவான ஜாக்க காட்டுறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுட்டே இருக்கும் போது இந்த ஆளோட ஆக்டிங்க பாக்கணுமே இந்த படத்துல, அதையும் கண்டுபிடிச்சிட்டியா இங்க பாரு இந்த ஹோட்டல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சைன் போட்டிருக்கேன், என் வேலையை நீங்க ரெண்டு பேரும் கெடுக்குறீங்க, அதனால உங்க ரெண்டு பேரையும் இப்ப நான் சாவடிக்க போறேன், ரத்தம் போடாம என் கிட்ட வந்துட்டு வழியே இல்லாம உன்னை சாகடிச்சிடறேன். அப்புறம் டேனி அவன் இருக்க கூடாது, அவன் இருந்தானா நான் காலி ஆயிடுவேன், அதனால என் கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா கிட்ட வரான். கையில இருந்த பேஸ்பால் பேட்டை வச்சு ஒரு அடி அடிக்கிறாங்க மண்டையில. மயங்கி போய் கீழே விழுந்த ஜாக்க மயக்கம் தெளியறதுக்குள்ள ஸ்டோர் ரூமுக்கு இழுத்துட்டு வந்து லாக் பண்றாங்க. இப்ப கதவை திறக்க சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்காரு ஜாக். அது மட்டும் இல்லாம பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றாரு நம்ம வேண்டிய. நம்ம வேண்டி என்ன ஆனாலும் கதவை திறக்க கூடாதுன்னு இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற ஜாக் ஜாக் இல்ல அவன் ஒரு சைக்கோ அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம முதல்ல எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல விட்டு வெளியில வராங்க. வேண்டி வந்து பாக்குறாங்க ஒரே பனியா இருக்கு, அந்த பனியில இருக்க வண்டியை வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரேஜுக்கு போய் அந்த வண்டியை பாக்குறாங்க. அந்த வண்டியும் ஜாக் விட்டு வைக்கல, அது ஓடாத மாதிரி அதை டேமேஜ் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஜாக்க காட்டுறாங்க, ஒரு ஸ்டோர் ரூம்ல நல்லா மயங்கி போய் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அந்த வெயிட்டரோட வாய்ஸ் கேக்குது, இந்த ஹோட்டல் உன்னுடைய பொறுப்பு, இந்த ஹோட்டலை நீ பத்திரமா பாத்துக்கணும், அதுக்கு இப்போ நீ உன் ஃபேமிலியை கொன்னாகணும், போ வெளியில போ உன் ஃபேமிலியை கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷம் அந்த ஹோட்டல்ல இருக்கு, அதுதான் டோர் ஓபன் பண்ணி விடுது. அப்படியே நம்ம செஃப காட்டுறாங்க, அவர் ஒரு ஸ்னோ வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஹோட்டல நோக்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஜாக் வெளியில வந்தது தெரியாத வேண்டி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம எப்படியாவது நைட் இங்க தூங்கிட்டு காலையில முதல் வேலையா இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்றத நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க வேண்டி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு டேனி வரான், கையில ஒரு கத்தி வேற வச்சிருக்கான், வந்து ரெட் ட்ரம் ரெட் ட்ரம்னு கத்திட்டே இருக்கான். என்னடா ரெட் ட்ரம் ரெட் ட்ரம்ன்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அவனுடைய ரத்தத்தால ரெட் ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்ல எழுதுறான். வேண்டி முடிச்சுக்கிறாங்க, என்னடா என்னடா ஆச்சு உனக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு கண்ணாடியில பாக்குறாங்க. அந்த ரெட் ட்ரம்ன்ற வார்த்தை ரிஃப்ளெக்ஷன்ல மர்டர் அப்படின்றது தெரியுது. என்னன்னா டேனி உடம்புக்குள்ள இருக்க டோனி வந்து ஹஸ்பண்ட் உன்னை கொலை பண்ண வரான் அப்படின்றத வந்து ஒரு சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கு. கரெக்டா அதை அவங்க கேட்ச் பண்ணும் போது கையில ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு பெட்ரூமோட டோரை உடைச்சிட்டு இருக்காரு ஜாக். அவங்க பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு சின்ன ஜன்னல் வழியா எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. டேனியால மட்டும்தான் அது வெளியில போக முடியுது, நீ முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்றத சொல்லிடுறாங்க. இந்த கொலை வரியா அந்த ரெஸ்ட் ரூமோட டோரையும் உடைச்சிட்டு இருக்காரு ஜாக். ஜாக் அந்த டோர் எப்படியாவது ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணும் போது கையில வச்சிருந்த கத்திய வச்சு ஜாக்கோட கையிலேயே ஒரு அறுப்பு போட்டுறாங்க. நம்ம வேண்டி நல்ல கடுப்பான நம்ம ஜாக் வந்து உன்னை கொலை பண்ணாம
அம்மா விட மாட்டேன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் கரெக்டா வந்து செஃபோட வண்டி வந்து அந்த ஹோட்டலுக்குள்ள வருது. சவுண்ட் கிட்ட ஜாக் எவனோ வந்திருக்கான், முதல்ல அவனை போட்டு தள்ளுறேன், அதுக்கப்புறமா உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. டாபத்துல இருக்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக இந்த டேனி என்ன பண்றானா, மறுபடியும் உள்ள வரான். தன்னை கொலை பண்ணதுக்காக வர அவங்க அப்பாவை பார்த்த ஜாக் என்ன பண்றானா, அங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த செஃப் வந்து உள்ள வந்துட்டே இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஜாக் அவன் கையில வச்சுட்டு இருந்த கோடாரிய வச்சு இந்த செஃப ரொம்ப கொடூரமா சாவடிக்கிறாரு. இதை பார்த்த நம்ம டேனி வந்து என்ன பண்றான்னா, பயங்கரமா கதறான். இதை பார்த்த ஜாக் என்ன பண்றான்னா, அடுத்து நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில கோடாலி எடுத்து துரத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து பயந்து போன நம்ம டேனி என்ன பண்றான்னா, நேரா வந்து புல்லால பண்ண மேஸ் இருந்தது தெரியுமா, அந்த மேஸ்க்குள்ள ஓடிடுறான். அதுவே ஆல்ரெடி ஜிக்ஸாக இருக்கும், பரவாயில்ல தப்பிச்சா போறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஓடிடுறான் நம்ம டேனி. ஆனா அங்கேயும் விடுற மாதிரி இல்ல, ஜாக் அங்க ஃபுல்லா ஸ்னோவா இருக்கிறதுனால நம்ம டேனியோட கால் தடம் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு துரத்திட்டு உள்ள போயிட்டே இருக்கான் ஜாக். அதே டைம்ல இங்க நம்ம வேண்டி என்ன பண்றாங்கன்னா, ஐயோ வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து அவங்களுக்கு ரொம்பவும் அமானுஷமான சில விஷயங்களை பாக்குறாங்க. லாபியில ஒரு போனம் விழுந்து கிடக்குது, ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிற ஒரு வெயிட்டர், அப்புறம் அந்த ஹோட்டல் ஃபுல்லா ஒரு எலும்பு குடுகள், எல்லாம் பார்த்து பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க வேண்டி. இப்போ இங்க நம்ம டேனியை காட்டுறாங்க. நம்ம டேனி வந்து கண்டுபிடிச்சிடறான், நம்ம அப்பா கரெக்டா நம்மள பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு, ஓகே நம்மளோட ஃபுட்பிரிண்ட்ஸை வச்சுதான் அவர் கண்டுபிடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அழிக்கிறான். ஃபுட்பிரிண்ட்ஸே இல்லாத மாதிரி ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துல போயிட்டு ஒழிஞ்சுக்கிறான். பாதி தூரத்துல ஃபுட்பிரிண்ட்ஸ் இல்லாதனால ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆகி போன அந்த ஜாக் இன்னும் சைக்கோத்தனமா அப்படியே அப்படியுமா ஓடிட்டு இருக்காரு அந்த மேஸ்ல. இப்போ உள்ள வேண்டியை காட்டுறாங்க, திடீர்னு அவங்களுக்கு ரத்த வாட வருது. என்னடா ரத்தம் வாட வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஹோட்டல் ஃபுல்லாவே ஒரு ரத்த வெள்ளம் அடிச்சுட்டு வருது. அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி ஓடிட்டு இருக்காங்க. இங்க நம்ம டேனி என்ன பண்றான்னா, ஆல்ரெடி அந்த மேஸ்க்குள்ள வந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எப்படியோ தப்பிச்சு அவனும் அந்த மேஸை விட்டு வெளியில வரான். இப்போ இங்க வெளியில வந்து வேண்டியும் டேனியும் மீட் பண்ணிக்கிறாங்க. முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிச்சா போதும்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செஃப் வந்தார் தெரியுமா, அந்த வண்டியை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணும் ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா அந்த வண்டியும் ஸ்டார்ட் ஆகுது. டிரா வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வண்டியை விடுறாங்க. இப்படியாக அவங்க அந்த ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியில போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மேஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டு இந்த ஜாக் வந்து இப்படியும் அப்படியுமா அழிஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில விடியுது. விடியும் போது இந்த ஜாக்க காட்டுறாங்க. அங்க அடிச்ச குளிர்னாலும் பனினாலும் உறைஞ்சு போய் ஃப்ரீஸ் ஆகி செத்து போயிட்டு இருப்பான் இந்த ஜாக். இப்போ அப்படியே அந்த ஹோட்டல காட்டுறாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள அப்படியே கேமரா போகுது. இங்க ஒரு வால்ல ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கும், அதுல ஒரு போட்டோவா ஜாக்கோட போட்டோ இருக்கும். சோ இதுலயே டாக்டர் ஸ்லீப் அப்படின்னு இன்னொரு ஒரு பாட்டும் வந்திருக்கு. ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆச்சு, அதையும் கூடிய சீக்கிரம் சொல்லிடலாம். சோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாசோ சேனல்னு அனுங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு படத்துல சந்திக்கலாம்.